குளோரோபிளாஸ்டில் உருவான குளுக்கோஸ், அதாவது ஃபோட்டோசின்தசிஸ் நடக்குது இல்லையா, அப்போ கால்வின் சைக்கிளில் உருவான குளுக்கோஸ் சைட்டோபிளாசத்துக்கு நகர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. அது எப்படின்னா கிளைகாலிசிஸ் நடக்கிறதுனால. இப்போ இந்த கிளைகாலிசினுடைய ப்ராடக்டான இந்த பைருவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வருது. இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ், அதாவது இந்த இடம் மேட்ரிக்ஸு, இந்த இடம் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸில் பைருவிக் ஆசிட் அசிடைல் கோஏவாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் லிங்க் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ இந்த குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா 6 கார்பன் காம்பவுண்டு. இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 2 3 கார்பன் காம்பவுண்டு, அதாவது பைருவிக் ஆசிடாக மாறும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 பைருவிக் ஆசிடில் ஒன்று மட்டும் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்ததுலேயும் நடக்கும். இப்போ இந்த பைருவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளார வரும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ், பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் இருக்கும் பொழுது ஒரு என்ஏடிபி மாலிக்குல் வந்து பவர் வந்து என்ஏடிபி H2வாக மாறிடுது. எப்போ பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ்ன்ற என்சைம் இருக்கும்போது. ஸோ இப்படி நடக்கும் பொழுது ஒரு கார்பன் வந்து ரிமூவ் ஆகி வெளியில் போயிடுது. அதனால் பைருவிக் ஆசிடாக இருந்தது அசிடைல் கோஏவாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கார்பன் காம்பவுண்டாக இருந்தது, டீகார்பாக்சைலேஷன் நடந்து ஒரு கார்பன் வெளில போனதுனால அசிடைல் கோஏவாக மாறிடுச்சு. ஸோ இதை வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சைலைசேஷன் ஆர் லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.